ஐயா உங்கள்ட்ட பெரிய மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சுக்கோங்க, நாங்க பல செய்திகள் உங்களுக்கு நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க தட்டி சாப்பிட ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் போயிருப்போம் வந்திருப்போம், ஆனால் உண்மையிலே தோழர்களே யாருமே பார்க்கல, இதுதான் உண்மை. அவன் பார்த்தா இவன் பார்த்தான்னு டெய்லி சொல்றதெல்லாம் பொய். ஏன் கேளுங்க, இப்ப அப்பா அம்மாக்குள்ள சண்டை வரும், வீட்டில் அக்கா தங்கத்துக்குள்ள சண்டை வரும், பல பிரச்சனைகள் வரும், பக்கத்து வீட்டு கூட தெரியக்கூடாது, ரகசியமா பேசிக்குவோம். அந்த மாதிரி நம்முடைய கட்சியுடைய ரகசியம் வெளியே போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லோரும் சேர்ந்த அன்றைக்கு பொய்களை சொன்னோம், எழுதி வச்சுக்க, இதுதான் உண்மை. அன்னைக்கு அப்படி பேசினீங்களே, இது வடிவேலு வாய், அந்த வாய், இது இந்த வாயில்லாம் போடுறேன், உண்மையை உங்களுக்கு சொல்றேன். உண்மை அவருக்கு உண்மையிலே அவர் அந்த மாதிரி இறக்கிறார் என்று சொன்னால் ஏன் அவரை கார் பார்க்க விடல, இது எங்களுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன், அதுக்கு நான் முதலில் சீனிவாசன் தான் ஜெயிலுக்கு போவார், நான் என்ன ஜெயிலுக்கு போறது, பார்வையாளர்ல போய் பாடுறதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா, நான் என்ன ஜெயிலுக்கு போறது, பார்வையாளர்ல போய் பாடுறதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா, என்ன இது சந்தேகப்படுறோம், இல்லன்னா இல்லன்ட்டு போங்க, இருக்குதான் இருக்கு நாங்களும் சேர்ந்து சொல்றோம், இல்லன்னா இல்லன்ட்டு போங்க, இருக்குதான் இருக்கு நாங்களும் சேர்ந்து சொல்றோம்,